நிழல் நிஜமாகி விடாது என கூறி தமிழக மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் ஆன்லைன் வகுப்புகளுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆன்லைன் வகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இணைய வழி வகுப்புகள் நடத்துவதற்கு எந்த அனுமதியும் வழங்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிவித்துள்ள அதிமுக அரசு திரை மறைவில் அந்த வகுப்புகளை அனுமதிக்கும் நோக்கத்துடன் ஒரு குழுவை நியமித்துள்ளதாகவும் அதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர் மன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை கிள்ளுக்கீரையாக எண்ணி மனம் போன போக்கில் விளையாடும் அதிமுக அரசின் இந்த செயல் மிகவும் கண்டனத்திற்கு உரியது என கூறியுள்ள மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் உள்ள 1,31,00,000 மாணவர்களில் 60 விழுக்காடு பேர் கிராமப்பகுதிகளில் இருக்கும் நிலையில் இணைய வழி கல்விக்கு தேவையான கணினி மடிக்கணினி ஸ்மார்ட் போன்கள் போன்றவை கிராமப்புற மாணவர்களிடம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இணையதள வசதிகள் அனைத்து பகுதிகளிலும் இல்லை என்பதையும் குறிப்பாக கிராமங்களில் கிடையாது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள மு க ஸ்டாலின் அடிப்படை உட்கட்டமைப்பே இல்லாத நேரத்தில் இணைய வழி கல்வி ஆபத்தானது என கூறியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் 8, 9 மற்றும் 10 வகுப்பு படிக்கும் 20,00,000 மாணவர்களுக்கு கையடக்க மடிக்கணினி வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு இதுவரை வழங்கவில்லை என கூறியுள்ள மு க ஸ்டாலின் அரசு தொடங்கியுள்ள கல்வி தொலைக்காட்சி இணைப்பு இதுவரை 1,00,000 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மாணவர் சமுதாயத்திடையே பள்ளிகளில் நிலவி வரும் சமநிலையை சாய்த்து வேற்றுமை மனப்பான்மையை பிஞ்சு உள்ளங்களில் புகுத்திவிடும் இணைய வழி கல்வி இது மாணவர் சமுதாயத்திற்கு மா பாதகத்தை ஏற்படுத்தும் என்பதை அதிமுக அரசு மட்டுமல்ல இதற்கு ஆதரவாக செயல்படும் மத்திய பாஜக அரசு உணர வேண்டும் என மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்.